சில பேருக்கு ஹேண்ட்பேக் வாங்கணும்னு ஆசையா இருக்கும், ஒரு சில பேருக்கு இயர்ரிங்ஸ் வித விதமா வாங்கணும்னு ஆசை இருக்கும், இன்னும் சில பேருக்கு கிச்சன்ல வித விதமான பாத்திரம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அப்படி எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மேல. ஏன்னா நம்ம எந்த கிச்சன் ரிலேட்டடான வீடியோ பார்த்தாலும் இந்த அப்ளையன்ஸ் இல்லாம நம்மளால ஒர்க் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் இந்த புல்லட் மிக்சிய வாங்கணும் அப்படின்னு நம்மள பல பேர் நினைச்சிருக்கோம். எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை. சரி, நம்ம வந்து ஏன் இந்த மிக்சியை வாங்கக்கூடாது? நான் வந்து ப்ரீதி சோனியா மிக்சி தான் யூஸ் பண்றேன். அது சூப்பர். அதை பத்தி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். பட் அதே மாதிரி இந்த மிக்சி வாங்கணும் அப்படின்ற ஆசையும் எனக்கு ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி என்ன இந்த மிக்சியில ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஜார்ஸ் தான். வாங்க முதல்ல இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மிக்சியை நான் 2,645 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ரெண்டு ஜார் தான் இருக்கு. ஸோ இதுலேயே 4 ஜார் 5 ஜார் இருக்கிறதெல்லாம் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட் டிஃபர் ஆகும். பட் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு நல்ல மிக்சி இருக்கு. ஆனால் இந்த மிக்சியை எனக்கு வேணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மிக்சி வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜார் இருக்கு. வாவ், இந்த மிக்சி பார்க்கறதுக்கே செம்ம அழகாக கூலாக இருக்குங்க. அதனால தான் எனக்கு வந்து இந்த மிக்சி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது அரைச்சி இப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி டைரெக்டாக ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுக்கலாம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ பெப்பர்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரியாக போட்டு நம்மளே எப்படி பீஸா மாதிரிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் மெயினான மிஷின். இந்த கலரும் வந்து ஒரு யூனிக்கான கலர். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வயலட் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் கலர் இருந்தது. ஸோ இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னொரு இந்த குட்டி ஜாரில் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த குட்டி ஜார் ஆக்சுவலி இந்த குட்டி ஜாரில் பார்த்தீங்கன்னா 4 பிளேட்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 பிளேட்ஸ், இது 4 பிளேட்ஸ். ஸோ மெயினாக இந்த மிக்சியை நான் வாங்கினதோட பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு தான். ஸோ ஜூஸ்க்கு அப்படின்னும் போது நிறைய ஜார்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றி மாற்றி பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து அதே சமயம் எனக்கு டெய்லி ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த மிக்சி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கிறாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, வெறும் 8 தான் இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம நிறைய ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டால் அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஏபிசி ஜூஸ் அப்படின்ற இந்த ஜூஸை வந்து நிறைய பேர் என்கிட்ட குடிக்க சொன்னாங்க. ஸோ ஏபிசி அப்படின்னா என்னென்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட். இந்த ஜூஸை வந்து ரெகுலராக மார்னிங் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது, அதை வந்து ரொம்ப சீக்கிரத்திலே ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏபிசி ஜூஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் இதில் சுகர் ஆட் பண்ணாமல் ஐஸ் ஆட் பண்ணாமல் குடிக்கிறது தான் நமக்கு ரொம்ப ஹெல்தி. வாங்க இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1/4 நியூட்ரி பிளெண்டில் ஃபர்ஸ்ட் நான் போட போகிற ஜூஸ் இதுதான். இதுதான் ஏபிசி ஜூஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸான பீட்ரூட்ஸ் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன், ஆப்பிள், கேரட். ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். யூஸ்வலாக நம்ம வந்து மிக்சி ஜார்க்குள்ளே போட்டுட்டு இப்படி தான் மிக்சியை வச்சு பழக்கப்படுவோம். பட் இங்கே இப்படி திருப்பி தான் வைக்கணும். ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதை லைட்டாக அப்படி வச்சிங்கன்னா இது அரையாது. அதே நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இது அரையும். அதுதான் இதோட பெனிஃபிட். ஸோ நீங்கள் வந்து மற்ற மிக்சிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாப் இருக்கும், அதை திருப்ப திருப்ப உங்களுக்கு வந்து கிரைண்ட் ஆகும்ல, இங்கே இப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே ஆகிடும். ஸோ அதனால எப்போவுமே ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கான்னு பார்த்து நீங்கள் வைக்கிறது பெட்டர். ஸோ சூப்பராக வந்துருச்சு. ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, இந்த மிக்ஸி உண்மையிலேயே அரைக்குமா, இவ்வளோண்டாக இருக்குது, எவ்வளோ பொருளை நம்ம போட முடியும், அண்ட் உண்மையிலே ஒர்க் ஆகுமா அப்படின்னு எனக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருந்தது. பட் எல்லா டவுட்டுமே இப்போ கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ நல்லா ஸ்மூதி மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ நீங்கள் வேணும்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு சிம்பிளான ஜூஸ் போடுறோம், ஸ்மூத்தி போடுறோம் அப்படின்னா இது நீங்கள் எங்கே போகிறீங்களோ எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டா மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து தேங்காய் சட்னி வந்து பார்க்கலாம். ஸோ தேங்காய் சட்னி நம்ம ஆஸ் யூஷுவல் அரைக்கிற மாதிரி தான். அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஒரு டவுட் இருக்கு, அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கடலை போட்டாச்சு, பச்சை மிளகா, நல்லா கெட்டு சட்னி வேணும் அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. நான் அந்த பாதாம் ஸ்பிரிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து நட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நட்ஸ் போட்டேன், முன்னாடி சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். நீங்க தொடர்ந்து ஓட்டாம ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு மூடி கொடுத்துருக்காங்க, இது மேல நீங்க இப்படி சூப்பரா தூவலாம். மழைச்சாரல் மாதிரி வருது பாருங்க, மழைச்சாரல் மாதிரி. பெப்பர் கூட நீங்க இதில் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய இது வேணுமா இல்லை இந்த மாதிரி சின்ன இது வேணுமோ நீங்கள் அதை வந்து இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்லாம். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த யூடியூப் ட்ரெண்ட் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி டெய்லி அவசர அவசரமாக இருக்க என்னோடய வாழ்க்கையில் நான் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு பக்கா ப்ராடக்ட் தான் வண்டர் செஃபோட இந்த யூடியூப் ட்ரெண்ட். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய கிச்சன் ரிலேட்டடாகவும் குக்கிங் ரிலேட்டடாகவும் ட்ராவல் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல அர்ச்சனா ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வீடியோ அப்டேட்ஸை கூட எனக்கு கூட தெரிஞ்சுக்கோங்க.